கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படத்தோட இசை வெளியீட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட நம்ம எஸ்டிஆர் பேசியிருக்காருங்க. அவரு என்ன பேசியிருந்தாருன்னா, கமல் கூட சேர்ந்து தக் லைஃப் படத்துல நடிக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அவரோட இந்தியன் 2 படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அடுத்ததா என்னோட நடிப்புல எஸ்டிஆர் 48, தக் லைஃப் போன்ற படங்கள்லாம் திரைக்கு வர இருக்கு. இந்த உலகத்துல அதிகமா கஷ்டப்படுற ஒரே ஆள் யாருன்னா, உண்மையை பேசுகிறவன் மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக நான் நிறைய பேசியிருக்கேன்ட்டு தெரிவிச்சிருந்தார். இதில் என்ன சொல்ல வராருன்னா, ரொம்பவே நம்ம எஸ்டிஆர் கஷ்டப்படுறதா தெரிவிச்சிருக்காரு. வாக்களிக்க ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, படப்பிடிப்பில் இருந்தேன், அதனால் வர முடியலை. வராதது தவறான விஷயம்தான். படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு நான் பெரியாளெலாம் கிடையாது. அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் வர முடியலைன்றது கஷ்டமாக தான் இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாரு. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ரெட் கார்டு போடப்படுறதா சொல்லப்படுதே அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் அது போன்ற தகவல்கள்லாம் வருது, சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அது பேசி தீர்த்தாச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நம்ம எஸ்டிஆர். ஐசரி கணேஷோட தயாரிப்பில் நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு கொரோனா குமார் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து கொடுக்கறதா சொல்லியிருந்தார். இதில் நடித்து கொடுக்காம மற்ற படங்களில் சிம்பு பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி, இந்த படத்தை எங்களுக்கு அவர் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு ஐசரி கணேஷ் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி புகார் கொடுத்தாரு. இதனால் சிம்புவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்ற விஷயம் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பையே ஏற்படுத்திச்சுங்க. இப்போ இது பற்றி சிம்பு மனம் திறந்து பேசியிருக்காரு. ரெட் கார்டெலாம் ஒன்றும் கிடையாது.